சிறன்பமிக்க பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் நண்பர்களே, ஆதரவாளர்களே, அறிஞர்களே, தமிழ் மக்களே, தமிழிலே ஆர்வமுள்ளவர்களே, தமிழ் வளர்த்த பெரியவர்களை பற்றி கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்லாசியர் கூறி நீங்கள் வருகின்ற ஒரு 35-40 நிமிடங்கள் அருமையானவர்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட போகிறீர்கள். போன வாரத்தில் இந்த சவேரியார் போன வாரத்தில் தொடர்ந்து அவர் எப்படி நம்முடைய தமிழகம் வந்தார், அவரோடு கூட சேர்ந்து உயர்கல்வி வந்தது என்பதனை எல்லாம் நினைத்து பார்த்து அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய வாரிசுகளாக வந்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நான் பேசப்போவது தமிழ் வளர்த்த பெரியவர்கள், தமிழ் வளர்த்த இயேசு சபையினர். நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவிற்கும் கிரிக்கெட் போட்டி, இந்த 20 ஓவரில் அடே அப்பா எத்தனை சிக்ஸர்கள், எத்தனை ஆறு அடித்தது அப்பா. அதை பார்த்தோம்ன்றது சொன்னால் இந்தியா முதல்ல விளையாடினது ஏராளமான சிக்ஸர்கள், அதாவது ஹெலிகாப்டர் ஷாட்ஸ், அப்படி அடித்து 200க்கு மேற்பட்ட 209 ரன்ஸ் எடுக்கக்கூடிய அளவிற்கு. அதுபோல் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த தமிழ் வளர்த்த பெரியவர்களிலே இப்படி சிக்ஸர் அடித்தவர்களை நினைத்து பார்க்க போகிறோம். இந்த தமிழ் எப்படி வளர்ந்தது, தமிழ் எப்படி இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் பற்றி. போன தடவை சொல்லும்போது சவேரியார் இந்த உலகத்தில், இந்த நமது நாட்டில் கோவாவில் காலடி வைத்த சமயத்தில் உயர்கல்வியே வந்துவிட்டது, உயர்கல்வியே வந்துவிட்டது, தமிழ் வந்துவிட்டது என்று கூட சொல்லலாமா. அவர் சவேரியார் என்ன செய்தார், கோவாவிலிருந்து புறப்படுகிற சமயத்தில் தூத்துக்குடியை சார்ந்த ஒரு ரெண்டு குரு மாணவர்களை அழைத்து கொண்டு அவர் சொல்லுவதனை இவர்கள் தமிழிலே சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழிலே அவருக்கு பாண்டியத்தியம் வரும்படியாக, இப்படி ஆண்டவனை பற்றி பேசும்போது தமிழும் அவர் கற்று அந்த தமிழோடு கூட சேர்ந்து அவர்கள் வளர்ந்தது என்பதனை எல்லாம் நினைத்து பார்த்து, இந்த பாடல் ஒன்று எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருகிறது. நைந்தாயெனில் நைந்ததன் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கு தானே. தமிழை பார்த்து ஒரு புலவன் சொல்வார், தமிழே ஆரணங்கே, உன்னுடைய சீரழமை திறமையர்ந்து செயல்மறந்து வாழ்த்துவது மட்டுமல்ல, நீ வாழ்ந்தால் நாங்கள் வாழப்போகிறோம், நீ நைந்தா என்றால் நாங்களும் நைந்து போகப் போகிறோம், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே எங்களுக்கும் தானே, நீ நல்ல நிலை அடைந்த என்றால் நாங்களும் நல்ல நிலையை அடையப் போகிறோம் என்று சொல்லி விரும்பி, அடி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள் பாருங்கள். எனவே நான் அடுத்து சொல்லப்போகின்றவர் தத்துவ போதகர் என்று சொல்லப்படுகின்ற ராபர்ட் டினோபிலி அவர்கள். அவர்கள் இத்தாலியில் பிறந்து காதலே கடுக்கன் அணிந்து கால்களில் அந்த பாத குரடு காவி உடுத்தி பூநூல் போட்டு அந்த பூநூலினுடைய நடுவில் சிலுவை தொங்க விட்டு எப்படி கமண்டலம் தாங்கி வந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், தாயகமாக்குதல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தாயகமாக்குதல் என்றால் என்ன, வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் வெளிநாட்டினுடைய கலாச்சாரத்தை நம்மிடத்திலே புதைத்து விடக்கூடாது, நம்மிடத்திலே கட்டாயப்படுத்தி அதனை நடக்கும்படியாக செய்து விடும்படியாக செய்யக்கூடாது, நம்முடைய தமிழாக மாறணும்,
தமிழகத்தில் பிறந்தவர்களைப் போல இருக்கணும், அப்படி ஒருவர் தான் அப்படி ஒருவர் தான் இந்த ராபர்ட் டினோபிலி என்று சொல்லப்படுகின்ற இந்த தத்துவ போதகர். அவர் இந்தியாவிற்கு வருகிற சமயத்தில், நம்முடைய தமிழகத்திற்கு வருகிற சமயத்தில், இன்னும் இந்த இன்னொன்று கேள்விப்படுகிறோம் பாருங்கள், இன்கல்ச்சரேஷன் என்றால் என்ன? நம்முடைய தமிழாகவே மாறி, தமிழ் இலக்கியமாகவே மாறி, இப்படி உரைநடை தந்தையாக அவர் மாறி, அவர் திருச்சபைக்கு செய்த இந்த உயர்கல்விக்கெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நமக்கே வியப்பாக இருக்கிறது. அவர்கள் மதுரையில் வீரமாமுனிவர் இருக்கிற சமயத்தில், இப்போது நம்ம இருக்கிறது பாருங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் அவர் ஒரு வீடு எடுத்து, ஒரு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு என்றே சொல்லலாம், அந்த குடிசை வீடில் இருந்து கொண்டு அவர் தன்னை ராஜரிஷி, அவர் வெளிநாட்டுக்காரர், இத்தாலியக்காரர், அவர் பார்த்தோம் என்றால் பார்ப்பதற்கு அப்படியே தக்காளி பழம் போல இருப்பார், அப்படி நல்ல பளபளன்று இருக்கின்றவர்களிடத்தில் அந்த தலப்பாகையும் அவருடைய காவி உடையும் அந்த கடுக்கனும் அவர் பாத குரடும் எல்லாம் சேர்ந்து அவரை தமிழாகவே மாற்றியிருக்கிறது. தமிழிலே உரைநடை தந்தை என்று சொல்லி அவர் ராஜ ரிஷியாக இருப்பதனால மதுரையை சுற்றி வலம் வருவாராம். எப்படி? பல்லக்கிலே பல்லக்கிலே வலம் வருவது. இதனை பார்த்து பிராமணர்கள் மற்றவர்கள் உயர்குடிய நிலையிலே இருப்பவர்கள், நம்முடைய மதுரைக்கு நல்லவர் ஒருவர் வந்திருக்கிறார், இந்த நல்லவரோடு கூட சேர்ந்து அவரை நம்ம பார்க்கணும், அவரோடு கூட பேசணும் என்றெல்லாம் சொல்லி அவர் பலரோடு பேசுவது, அவர்களோடு அளவலாவதுவது, அதனை எல்லாம் பார்த்தோம் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சென்னை வந்தீர்கள் என்றால் சென்னையில் மயிலாப்பூரில் தியான ஆசிரமம், தியான ஆசிரமம் என்பதனுடைய கோவிலில் மேலே அந்த கண்ணாடியில் வரைந்திருக்கிற படங்கள் எல்லாம், இப்போது நான் சொல்லப்போகிற படங்கள் எல்லாம் அங்கே இருக்குது, நான் பேச போகிறவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற படத்தில் அங்கே இருக்குது, நான் வார்த்தைகளால் இப்போது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். மதுரையில் இருக்கின்ற அந்த அரசன், அந்த மதுரை அரசன், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல, அதை தமிழாக தமிழக அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஏராளமான ஏராளமாக மேல் நாட்டு இசைக்கருவிகளை கொண்டு போய் அவரிடத்திலும் அந்த மதுரை மன்னனுக்கு அவர்கள் பரிசாக தந்து, அவர் திரும்ப தனக்கு பரிசாக கொடுக்கிற சமயத்தில், நான் பெறுவதற்காக வரவில்லை, நான் தருவதற்காக வந்திருக்கிறேன், கடவுளை தருவதற்காக வந்திருக்கிறேன், கடவுளுடைய தாயை தருவதற்காக வந்திருக்கிறேன், நான் இந்த கிறிஸ்துவ தர்மத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த மன்னன் நினை அப்படியே வியப்புறும்படியாக செய்து, அவர் மதுரையில் எப்படி அவர் வளர்ந்தார், கோலோச்சினார் என்றெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. எப்படி உயர்கல்வியில், எப்படி படிப்பு நிலையில் ஒரு தமிழனாகவே மாறி, இந்தியனாகவே மாறி, இந்திய பண்பாடுகளோடு தமிழ் பண்பாடுகளோடு கூட சேர்ந்து கலந்து இப்படி இருக்கின்ற ஒரு நல்லவரை நினைத்து பார்த்து அப்படியே தொடர்ந்து இவரோடு கூட பயணம் செய்கிறோம். அதனை அடுத்து அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் அருளானந்தர். இவர் ராஜரிஷி என்றால் அருளானந்தர் தன்னை பண்டார சுவாமிகள் என்று அழைத்து கொண்டார், பண்டார சுவாமிகள் என்று அழைத்து கொண்டார். பண்டார சுவாமிகள் என்றால் நீங்கள் ராஜரிஷியாக இருங்கள், நீங்கள் அப்படி பெரிய பெரிய உயர்குல மக்களுக்காக நீங்கள் தந்தை இறைவனை கொடுங்கள், நான் மரபு நாட்டுக்கு சொல்ல போகிறேன், மரபு நாட்டில் அங்கிருக்கின்ற சாதாரண மக்களுக்கு, அங்கிருக்கின்ற இறை மக்களுக்கு
அங்கிருக்கின்ற எங்கள் மக்களோடு கூட சேர்ந்து நான் பயணம் செய்ய போகிறேன், அவர்களுக்கு கடவுளை நான் தரப்போகிறேன் என்று சொல்லி, அதனுடைய விளைவாக அந்த வரலாறெல்லாம் நம்ம இல்லை, யார் ஓரியூருக்கு செல்லாதவர்கள் இந்த வரலாறு நமக்கு தெரியாததா? எனவே அதனுடைய நிறைவுக்கு வந்து விடுகிறேன். 1693 ஆண்டு ஒரு மாலை நேரம் ஓரியூர் அந்த மணல் திட்டில் இவர் முழங்காலியில் இருக்க, பெருமாள் குடும்பம் என்பவர் ஆடுபட்டுகின்ற பெரிய அருவாளை எடுத்து அவர் தலையை வெட்டுகிற சமயத்தில் அவர் தலை அந்த உருண்டு அந்த மண்ணிலே உருளுகிற போது அதிலிருந்து வடிந்த ரத்தம் அப்படியே அந்த ரத்தமெல்லாம் சேர்ந்து அது செந்நிலமாக மாறியிருக்கிறது, செம்மண்ணாக மாறியிருக்கிறது, இரத்தமாக மாறியிருக்கிறது, அவருடைய சக்தியாக மாறியிருக்கிறது. இறைவனுடைய சக்தி இந்த இரத்தத்தின் மூலமாக, இந்த புனிதருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய தமிழகத்துக்கு ஏராளம் கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, நாம் யாரை நினைத்து பார்க்கணும்? நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த பெஸ்கி, கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்று சொல்லப்படுகின்ற இந்த வீரமாமுனிவரும் மீனமாமுனிவரோடு அப்படியே கம்பராகிவிட்டார். அவர் இலக்கியமாகிவிட்டார், அவர் திருக்குறளாகிவிட்டார், அவர் மணிமேலை ஆகிவிட்டார். அப்படியே கம்பனுடைய கவிநயத்தோடு திருக்குறளுடைய ஒரு சக்தியோடு இன்னும் ஜீவ சந்தாமனுடைய அருமைகளை எல்லாம் இணைத்து வளனருக்கும் 3615 பாடல்கள் பாடியிருக்கிறார். பாருங்கள், 3615 பாடல்கள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவில் அத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார். இதனையெல்லாம் நம்ம வியந்து கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாட்களில் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சென்றிருக்கின்ற இடங்களெல்லாம் பாருங்கள். இந்த பெரிய நாயகி என்பவருக்காக கோனான்குப்பம் ஆரியனூர் என்று சொல்லப்படுகின்ற கோனான்குப்பம் பக்கத்தில் இருக்கிற ஏலாக்குறிச்சியில் அவர் இருந்து அவருக்கு பிடித்தமான இடம் எதுவென்றால் ஆவூர். அந்த ஆவூர்லேயும் எந்த ஏலாக்குறிச்சியிலையும் எந்த ஆரியனூர்லேயும் அவர் தேம்பாவணி என்று சொல்லப்படுகின்ற இந்த வாடாத மாலை எழுதி, அது சங்கப்புலவர்கள் மத்தியிலே அதனை கொண்டு போய் அதனை அரங்கேற்றினார். அங்கே சங்கப்புலவர்கள் அவர்கள் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில், இப்போ பாருங்கள், நம்ம இந்தியர்களெல்லாம் கருப்பு, அவர்கள் வீரமாமுனிவர் அவர் வெளிநாட்டுக்காரர், இத்தாலி நாட்டுக்காரர், நல்ல சிவப்பு பப்பாளி பழம் போல இருக்கிறவர். அவர் பாடல்கள் பாடுகின்ற அந்த பாடல்களுடைய அருமையையும் எல்லாவற்றையும் கேட்டு அவருக்கு வீரமாமுனிவர் என்று சொல்லி பெயர் கொடுத்த அந்த அருமையெல்லாம் நமக்கு தெரியாததா? எப்படி தமிழ் வளர்த்திருக்கிறார்கள் பாருங்கள், தமிழிலே எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார்கள், 5 எழுத்துக்களை மாற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்றால் அவருடைய தமிழ் பண்பும் தமிழ் புலமையும் தமிழ் தாய்க்கு அவர் செலுத்துகிற அந்த நன்றி உணர்வும் எப்பேற்பட்டது என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹென்ரிகஸ் என்பவரை பற்றி ஒரு சில பேர் நன்றாக கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, கேள்விப்படாதவர்களுக்கு, நீங்கள் நமது ஏசபை கல்லூரி பெஸ்கி காலேஜ் என்று சொல்லி திண்டுக்கல்ல இருக்கிறது, அதற்கு பேர் காட்டு மடம். இப்போது அதற்கு புது பெயர் பெஸ்கி இல்லம், பழைய காலத்தில் அது பெஸ்கி காலேஜ். அங்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் இந்த ஹென்ரி ஹென்ரிகஸினுடைய இந்த கையெலும்பு
ஹியூமரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கை எலும்பு இந்த இளம் குருமானவர்கள் பயிலுகின்ற அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது சுவற்றில். அது கீழே என்ன எழுதியிருக்கிறது என்றால், தமிழில் பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்காக முன்பெல்லாம் ஏகோதே அப்சால்வோ, ஏகோதே அப்சால்வோ லத்தீன் மொழி. இந்த லத்தீன் மொழியில் பாவ மன்னிப்பு கொடுத்து வந்த இந்த வழக்கத்திற்கு தமிழ் மொழியால் தமிழ் மொழியை சொல்லி கையை உயர்த்திய அந்த உயர்த்தப்பட்ட எலும்பு, தமிழ் வாய் சொல்ல எலும்பு அதற்கேற்ற பிரகாரம் உயர்த்தப்பட்ட அந்த எலும்பு, பின் அவர்கள் வாயினால் மட்டுமல்ல, இரத்தத்தினால் மட்டுமல்ல, தன்னுடைய எழுத்தால் மட்டுமல்ல, பாடல்களால் மட்டுமல்ல, எலும்பாலையும் எலும்பாலையும் இறைவனை போதித்திருக்கின்றார்கள். தமிழுக்காக ஊழியம் பண்ணியிருக்கின்றார்கள். எல்லா எலும்பும் உடலில் இருக்க 248 எலும்பும் தமிழுக்கு ஊழியம் புரிய வேண்டும். எனவே தமிழுக்கு ஊழியம் புரிவதன் மூலம் இறைவனுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி செய்த அந்த ஹென்றி க்வெஸ் அவரையும் நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் மெரினா கடற்கரைக்கு செல்வீர்கள் என்றால் கால்டுவெல் பல்லை பற்றி கேள்விப்படுகிறீர்கள். ஜியு போப்பா எல்லாம் மெரினா கடற்கரையில் நிற்கிறார்கள் பாருங்கள், சிலையாக நிற்கிறார்கள் பாருங்கள். இது தமிழுக்கு எவ்வளவு பெருமை, தமிழுக்கு எவ்வளவு பெருமையான காரியம்மா. ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் இப்போ நான் சொன்ன ரெண்டு பேர் இது கத்தோலிக்கர்கள் அல்ல, ப்ராட்டஸ்டண்ட்டுக்காரர்கள். தரங்கம்பாடியிலே இருந்து கொண்டு தரங்கம்பாடியிலே இருந்து அங்கே தமிழ் படித்து வெளிநாடுகளில் இருந்து ஏதோ தமிழ் அச்சடிக்கிற மிஷின் கொண்டு வந்து அதில் வேத புத்தகங்களை அச்சடித்து இப்படி வேதத்தை பரப்புவதன் மூலமாக தமிழையும் பரப்பிய இந்த நல்லவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். கால்டுவெல்லை நம்மளால் மறக்க முடியுமா? ஜியு போப்பை நம்மால் மறக்க முடியுமா? வீரமாமுனிவர் கடற்கரையில் நம்ம இது காமராஜர் சிலைக்கு அடித்த பிரகாரம் இருக்கிறாரே, இவர்களை எல்லாம் மறக்க முடியுமா? அடுத்த தடவை நீங்கள் சென்னை செல்கிறீர்கள் என்றால், அந்த மெரினா கடற்கரையில் நீங்கள் போகிறீர்கள் என்றால், அந்த சிலைகளுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் உங்களுடைய இது காரை நிறுத்தி இது யார், இது என்ன செய்திருக்கிறார்கள் என்பதனையெல்லாம் பார்ப்பீர்கள் என்றால், இந்த தமிழ் வளர்த்த பெரியவர்கள் என்பதனை நினைத்து பெருமைப்படுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பல பேருக்கு நல்லா தெரியும். ஜேம்ஸ் தெரோசி சின்ன செவேரியார் என்று சொல்லப்படுகிறவர், சருகணி பக்கத்தில் இருந்து உழைத்த அப்படிப்பட்ட நல்லவர். இப்போது நீங்கள் சாமி அவர்கள் சாமி அவர் பேர் என்ன லெவேஸ் சாமி அவருடைய கல்லறையை பார்க்க போகிறீர்கள் என்றால், அந்த கல்லறையிலிருந்து ஒரு 1-2 பல்லாங்கு தூரத்தில் இவருடைய கல்லறையும் இருக்கிறது. சின்ன சவேரியார் அவர், இந்த சின்ன சவேரியார் நம்ம கிறிஸ்தவ தர்மங்களை திங்கக்கிழமை புதுமை, புதன்கிழமை புதுமை, வியாழக்கிழமை புதுமை, வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புதுமையை என்றெல்லாம் சொல்லி விளக்கி இதனை நமது மறைந்த சாமி முத்து ஐயா அவர்கள் இந்த சின்ன சவேரியாரை படித்து, சின்ன சவேரியாரிலிருந்து தான் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். அதற்காக நான் சின்ன சவேரியாரையே அவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதற்கு உழைத்த அவரை பற்றி நம்ம தமிழகத்திற்கு தன்னுடைய அந்த டாக்டரேட்டை தங்களுடைய அந்த முனைவர் பட்டத்திற்கு படித்து அவரை தமிழ் உலகத்திற்கு தெரியும்படியாக செய்த இந்த சாமி முத்து ஐயா அவர்களையும் நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அடுத்து தமிழுக்காக உழைத்தவர்களில் தந்தை ட்ரிங்கால் சாமி அவர்கள். நான் ட்ரிங்கால் சாமி அவர்களை பற்றி முன்பு ஒரு சமயத்தில் ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலே பேசியிருக்கிறார். நான் இப்போது அதை விட்டுவிடலாம் என்று சொல்லி நினைத்தேன்.
ஏனென்றால் நான் தந்தை ட்ரிங்கால் சாமியார் உழைத்த அந்த இடத்துல இருந்து வருகிறவன். எங்கள் ஊரில் தான் அவர் ரொம்ப வருடம் இருந்தார். எங்கள் ஊரில் தான் அவர் புதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எங்களது ஊரிலே இருக்கின்ற, அதாவது ஒத்தராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒத்தராயிருப்பு, அது பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குடிசையில் அவர் உட்கார்ந்து தமிழ் பைபிள், அந்த பைபிளை ஆங்கிலத்திலையும் லத்தீன் மொழியிலையும் மற்ற மொழியிலும் இருக்கின்ற அந்த பைபிளை தமிழ் மொழியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மொழியாக்கம் செய்த பெருமை இவரை சார்ந்தது. போது பாருங்கள், நீங்கள் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அழகாக லேசாக சொல்லுகிறோம்மா. இந்த அருள் நிறைந்தவளே வாழ்கை என்று சொல்லி நம்ம இவருடைய காலத்தில் யார், இப்போ சொன்னமே ட்ரிங்கால் என்று சொல்லப்படுகின்ற ட்ரிங்கால் அருளப்பர் சாமி அவர்களுடைய காலத்தில் அது எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டது? பிரிய தத்தத்தினாலே பூரணமானவளே, பிரிய தத்தத்தினாலே பூரணமானவளே. நமக்கு என்ன விளங்கும் பிரிய தத்தத்தினாலே பூரணமானவளே? நான் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படித்தான் ஜெபமாலை, இப்படித்தான் கோயிலில் சொல்கிறது, இப்படித்தான் நம்ம வீட்டில் ஜெபமாலை சொல்கிறது. பிரிய தத்தத்தினாலே பூரணமானவளே. அப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அருள் நிறை மாதிரியே வாழ்க, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, பெண்குல பெருமையே என்றெல்லாம் சொல்வதற்கு எளிதாக இருப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தத்துவ போதகர் அந்த ட்ரிங்கால் அருளப்பர் சாமி அவர்களையும் நினைத்து பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ட்ரிங்கால் அருளப்பர் சாமி அவர்கள் இந்த தாழ்ந்த, அதாவது அடித்தட்டு மக்களுடைய சமுதாயத்தில் நுழைந்து அவர்களை முன்னேற்றமடைய செய்வதற்காக எப்படியெல்லாம் போராடினார் என்பதனையும் நினைத்து பார்க்கும்போது நமக்கே பெருமையாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானவரை நினைத்து பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, தனிநாயகம் அடிகளார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் பாருங்கள். தனிநாயகம் அடிகளாருடைய வழியே தனி வழி. எனக்கு தனிநாயகம் அடிகளார் அவரிடத்தில் என்ன நான் பாராட்ட விரும்புகிறேன் என்றால், அவர் நடத்திய இந்த உலக தமிழ் மாநாடு, மதுரையில் நடந்த அந்த உலக தமிழ் மாநாடுக்கு நான் சென்றிருந்தேன். புதிய வானம் புதிய பூமி என்ற ஒரு ஒலி ஒளி காட்சியும் மதுரை தமிழ்நாட்டில் நடத்திய பெருமையும் எனக்கு உண்டு. அதோடு இங்கே பாருங்கள், தனிநாயகம் அடிகளார் வெளிநாட்டில் அமெரிக்காவில், இது சிங்கப்பூரில், தாய்லாண்டில், இலங்கையில் இருக்கின்ற இப்படிப்பட்ட நல்ல அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி 250, 300, 500 பேர் என்று கூட்டி, அதோடு தமிழ் மக்களையும் மதுரை மக்களையும் ஒன்று சேர்த்து உலக தமிழ் மாநாடு என்று பல இடங்களிலே நடத்திய அந்த நல்லவரை நினைத்து பார்க்குறோம். எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள் என்று. இக்னீஷியஸ் இருதயம் அடிகளார் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இக்னீஷியஸ் இருதயம் அடிகளார், நீங்கள் சென்னையில் மரீனா கடற்கரைக்கு செல்வீர்கள் என்றால், கடற்கரையை தாண்டி இருக்கிற சாந்தோம் கத்தீட்ரல், அந்த கத்தீட்ரலை தாண்டி கொஞ்சம் அப்படியே அடையாறு நோக்கி வந்தால் உங்களுக்கு வலதுகை பக்கத்தில் ஐக்கிய ஆலயம் என்று பிற மதத்தினரோடு எப்படி தொடர்பு கொள்வது? நம்ம அக்பரை பற்றி சொன்ன பாருங்க, அக்பர் போல இவரும் பிற மதத்தினரோடு அப்படி கொண்டாடுவதற்காக ஐக்கிய ஆலயம் என்ற ஒரு நிறுவனம் அமைத்து அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ் மொழி வளரும்படியாக செய்த அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். பம்பாயில் அந்த திவ்ய நற்கரணை மாநாடு நடந்த சமயத்தில் வேள்வித்தீ என்ற ஒலி ஒளி காட்சி செய்த அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், அருமையானவர். இப்போது அவர் இருந்த இடத்துல தான் நம்ம இயேசு சபையினுடைய குரு மாணவர்கள் படிக்கின்ற அந்த இடம்,
அதற்கு பேர் என்ன? அருட்கடல். அருட்கடல், அறக்கடல் நீயே, அருட்கடல் நீயே, அருங்கருணாகரன் நீயே என்ற பாடலிலிருந்து எடுத்தப்பட்ட அந்த அருட்கடல். அந்த அருட்கடலில் என்ன நடக்கிறது? எல்லாம் முன்பு நம்ம லத்தீனில் படித்ததையும் ஆங்கிலத்தில் படித்ததையும் கிரேக்கத்தில் படித்ததையும் ஈப்ருவில் படித்ததையும் நல்ல தமிழில் படித்து நம்முடைய தமிழ் மக்களுக்கு நல்ல அழகான தமிழ் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து நடக்கின்ற அப்படிப்பட்ட அற்புதமான இடம் குருக்கள், குரு மாணவர்கள் 10-20 பேர் படிக்கின்ற அப்படிப்பட்ட நல்ல இடம். எனவே இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த தந்தை மைக்கேல் இருதயம் சாமி அவர்கள். மைக்கேல் இருதயம் சாமி அவர்களை நினைக்கும்போது எனக்கு என்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்ற கொடைக்கானல் பெருமாள் மலையிலிருந்து ஒரு நல்லவர், நல்லவடி ஆரோக்கியதாஸ், நல்ல தத்துவ கருத்துக்களை பெரிய பெரிய நமக்கு புரியாத கருத்துக்களை எல்லாம் தமிழிலே நமக்கு விளங்குகின்ற நல்ல தமிழிலே ஆக்கம் செய்து கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். அவர் இளம் வயதிலேயே இறந்து போனார். அதை நினைத்தாத்தா ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்போது அவரது சாகக்கூடிய வயது அல்ல, இப்போது வாழ்ந்திருக்க வேணும். வாழ்ந்திருந்தார் என்றால் தமிழ் மொழிக்கு எவ்வளவோ ஊழியம் செய்திருப்பார்கள். அவரையும் நான் நினைத்து பார்த்து அவர்களெல்லாம் தமிழ்தாய் நோற்றம் மைந்தர்கள் என்பதனை நினைத்து பெருமைப்படுகிறோம். அவரோடு கூட சேர்ந்து என்னுடைய நண்பர் மைக்கேல் இருதயம். மைக்கேல் இருதயம் இந்த தோமையார் நூற்றாண்டு விழா சென்னையிலே நடக்கின்ற போது அங்கு நாட்டிய நாடகம் தொட்ட நெஞ்சம் என்ற ஒரு நாட்டிய நாடகம், அன்புக்கொரு மரியமகள், அன்புக்கொரு மருமகள் என்ற இன்னொரு நாட்டிய நாடகம், இப்படி நாட்டிய நாடகம் நாடகத்தின் மூலமாகவே அவர் என தமிழ் வளர்த்தவர். இந்த சமயத்தில் நான் என்னை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நானும் ஐக்கிய ஆலயத்தை சேர்ந்து வந்தான். இந்த ஐக்கிய ஆலயத்தில் 3 பிரிவுகள் உண்டு. ஐக்கிய கீதாலயம், ஐக்கிய கலாலயம். ஐக்கிய கலாலயம் என்பதன் மூலமாக நான் 119 தடவைகள் தமிழ்நாட்டில் வெளியிடங்களிலே பல இடங்களிலே போய் செய்த பெருமையும் எனக்கு உண்டு. மற்றவர்களோடு கூட சேர்ந்து என்னால் இயன்றபடி நானும் தமிழ் வளர்த்திருக்கிறேன் என்பதனை நினைத்து பெருமைப்படுகிறேன். அதனை அடுத்து அன்பார்ந்தவர்களே, எனக்கு மனதில் வருகிறவர் ராஜமாணிக்கனார். ராஜமாணிக்கனார் என்றால் முன்காலத்தில் நம்முடைய லோயலா கல்லூரியில் இருந்த பெரிய பேராசிரியர் ராபர்ட் டினோபிலி என்று சொல்லுகிறோம். இந்த தத்துவ போதகர் எழுதின அனைத்தையும் அவர் கடைத்து கரைத்து குடித்து அதிலே புலமை பெற்றவர். இதனை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ராஜமாணிக்கனார் என்று சொன்னால் அவர் நம்ம நல்ல சேசபை குருவானவர். அவர் எப்படி உயரமாக பேசப்படுகிறார் என்று. அவரை போலவே விஎம் ஞானப்பிரகாசம் என்று சொல்லப்படுகின்றவர் இவர். வீரமாமுனிவரை பற்றி எத்தனை புத்தகங்கள், எத்தனை கட்டுரைகள். அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு தியானம் நினைத்து பார்க்கிறேன். கொடைக்கானலில் பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய், முக்கியமாக அந்த சலேத்து மாதா இருக்கிறார் பாருங்கள், சலேத்து மாதாவினிடத்தில் இப்போ ஒரு பூசை நடத்திய போது அவர் சொன்ன வாழ்த்துக்கள், அது வீரமாமுனிவர் எப்படி அந்த ஐயம் தெரிவிட காரணம் அவர் சந்தேகப்பட்டது, மாதாவின் மேலே சந்தேகப்பட்டது எப்படி நிவர்த்தியாயிட்டு சம்மனசுகள், பல விதமான சம்மனசுகள், 10 பூக்களை எடுத்து கொண்டு வந்து மாதாவுக்கு கொடுப்பதாக இது வீரமாமுனிவர் சொல்லுவது. இதனையெல்லாம் தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் அந்த திருப்பள்ளி பூசையிலே சொல்லி எங்களையெல்லாம் தட்டி எழுப்பி அந்த தமிழின் மீது ஆர்வம் வரும்படியாக செய்த இந்த நல்லவரையும் நினைத்து பார்த்து அவரையும் பாராட்டுகிறேன். நான் இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியினுடைய வளாகத்தில் இருந்து பேசுகிற போது இந்த தமிழ் வளர்த்த பெரியவர் நம்முடைய பேராசிரியர்களை நாம் ஒரு வார்த்தை சொல்லாமல் போனால் அது நலமாயிருக்காது.
ரம்போலா மாஸ்கரனஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரம்போலா மாஸ்கரனஸ் அவர் தமிழ் பேசுகிறார் என்றால் தமிழ் இலக்கிய கழகத்திற்கு அவர் எவ்வளவு விதமெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்றால் நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. அவரோடு கூட சேர்ந்து சம்மனசு என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர், லோயலா கல்லூரியில் சேசையா அருளானந்தம் என்று சொல்லப்படுகின்றவர், சாமிமுத்து ஐயா அவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் எல்லாம் இந்த கோனார் இசை ஆறு கிறிஸ்தவர் அல்ல, இருந்தாலும் அவரை பற்றி ஒரு வார்த்தை. அவர் கோனார் எந்த காலத்தவர், 50-60 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கல்லூரியில் பணியாற்றியவர். இன்னும் அவருடைய பெயரால் நோட்ஸு, கோனாருடைய விரிவுரை அவர் பெயரால் இன்னும் தமிழ் வளர்க்கப்படுது பாருங்க. இப்படிப்பட்ட நல்லவர்களையெல்லாம் நினைத்து பார்த்து அன்பார்ந்தவர்களே, இந்த தமிழ் பிற நாட்டு நாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழாவது போல தமிழுக்கு இருக்கின்ற இனிமையை போல வேறு எங்கும் இனிதாவது எங்கும் காணோம், அப்படியே அந்த தமிழ் என்று இந்த தமிழுக்காக போராடி தமிழ் வளர்த்த பெரியவர்கள், தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழாகவே மாறிவிட்டவர்கள், தமிழாகவே வாழ்ந்தவர்கள், தமிழ் இலக்கியமானவர்கள், தமிழ் பாடலானவர்கள், இவர்களை நினைக்கும்போது நினைக்காதவர்கள் இவர்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாதவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், 200 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போது உயிரோடு பணியாற்றி கொண்டு இருக்கின்றவர்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. எனவே இவர்களையெல்லாம் சேர்த்து பார்த்தோமென்றால் இந்த தமிழ்த்தாயை எப்படி அவருடைய சீரிழமை செயல் மறந்து வாழ்த்துகிறோமா, அவளை போற்றுகிறோமா, அவளை பணிகிறோமா, அவள் வளரும்படியாக செய்கிறோமா, அது இன்னும் மேலும் மேலும் தமிழ் வளர்ந்து இன்னும் தமிழ் ஆக்கங்கள் நிறைவாக உருவாகும்படியாக தந்தை இறைவனை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்ன